ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நம்ம இந்த ஒரு காணொலியில ஹவுதிக்களும் இஸ்புல்லாவும் செய்த தரமான சம்பவங்களை பத்தி பார்க்கலாம். சில முக்கியமான அறிவிப்புகள் வந்திருக்கு. அதுவும் வந்து சவுதி அரேபியாவுக்கு கடும் கண்டனத்தை வந்து அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அனைத்தையும் ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல ஹவுதிக்களை பத்தி பார்த்தா, இன்னைக்கு செங்கடல் பிரதேசத்திலும் ஏடன் வளைகுடா பிரதேசத்திலும் இரண்டு கப்பல்களை தாக்கியதாக அவங்க அறிவிச்சிருக்காங்க. அதே நேரத்துல வந்து இன்னைக்கு சயீத் அப்துல்லா அவர்கள் வந்து ஒரு விசேஷமான உரையை வந்து முன் வச்சிருக்காங்க. அதுல ஒரு சில எச்சரிக்கையை வந்து சவுதி அரேபியா கொடுத்திருக்காங்க. அதுல அவர் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கும்போது, காசாவில இஸ்ரேல் செய்யக்கூடிய விஷயத்த பார்த்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறது மனிதநேயம் இல்லாத ஒரு கண்ணியமற்ற வாழ்க்கையை வந்து மத்தவங்க வாழ்றதுக்கு சமம். அதையெல்லாம் நீங்க பார்த்துட்டு இருக்க கூடாது. அவர்களுக்கு உண்டான உரிமையாவது நம்ம வந்து கொடுக்கறதை வந்து உறுதிப்படுத்தணும். கடந்த 9 மாசமாக சமமில்லாத ஒரு போரை செஞ்சுட்டு இருக்காங்க. போர்னா வந்து ரெண்டு பக்கமும் சமமா இருக்கணும். இங்க இருக்கக்கூடிய இராணுவமும் அங்க இருக்கக்கூடிய இராணுவமும் மோத வேண்டும். ஆனா அங்க அப்படியா நடக்குதுன்னு பார்த்தா, பெண்கள் குழந்தைகள் கட்டிடங்கள்னு சொல்லி அழிக்கப்பட்டு வருகிறது. அப்படி இந்த 9 மாசமா நடக்கக்கூடிய இந்த இனப்படுகளை பார்த்துட்டு அமைதியாக இருக்கிறது அப்படிங்கிறது மனித நேயத்துக்கே முரண்பாக இருக்குது. ஆனாலும் அவர்கள் இத்தனை தாக்குதலுக்கு மத்தியிலும் கூட உறுதியோட இருக்காங்க. தற்போதுதான் பார்த்தா முன்னாடி இருந்ததோட அதிகமாக தாக்குதல் செய்துட்டு இருக்காங்க. இதுலயே அவங்க எந்த அளவுக்கு உறுதியாக போராளிகளும் இருந்து கொண்டிருக்காங்க அப்படிங்கறதை தெரிஞ்சுக்கலாம். 9 மாசம் கழிச்சு கூட அவங்க கம்பீரமாக அங்க செயல்பட்டு கொண்டிருக்காங்க. ஆனா இதே இஸ்ரேலை பார்த்தா அவங்க வந்து ஆள் பற்றாக்குறையால சிக்கிட்டாங்க. அதுலயும் அவங்களுடைய இழப்புகள் பார்த்தா உச்சக்கட்டத்தை தொட்டு விட்டது. நிறைய பேர் வந்து போர்க்களத்துக்கே போகிறதுக்கு கூட வந்து இஸ்ரேல் ராணுவம் பயந்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே இஸ்ரேலுடைய தோல்வியை தான் காட்டுது. அதுலயும் இந்த வாரத்துல நாங்க ஒரு ஸ்பெஷலான ஒரு தாக்குதல் பண்ணியிருக்கோம். அதுதான் வந்து அரேபிய கடல்ல இருந்த அவ்வளவு தூரம் பயணிச்சு நாங்க என்ன பண்ணோம், ஒரு ஏவுகணை அனுப்பி அமெரிக்காவுடைய சரக்கு கப்பலை தாக்கி அந்த தாக்குதலின் காரணமாக அந்த கப்பல் பின்வாங்கிருச்சு. இதனால இப்ப அமெரிக்கா வந்து அச்சம் கொண்டிருக்காங்க. இவங்க செங்கடல்ல தாக்குனதெல்லாம் போக அரேபிய கடல்ல வந்து நீண்ட தூரம் பயணிச்சு தாக்கக்கூடிய ஏவுகணை கூட வச்சிருக்காங்கன்னா, அப்ப இனி வரக்கூடிய நாட்கள்ல என்ன ஆகும்னு சொல்லி அவர்களுக்கு ஒரு அச்சத்தையே நடைபெறுத்திருக்கோம். அதுலயும் இந்த ஒரு வாரத்துல மட்டும் 10க்கு மேல பேலஸ்டிக் ஏவுகணைகளையும் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளையும் பயன்படுத்தி 8க்கும் மேற்பட்ட கப்பல்களையும் நாங்கள் அடிச்சிருக்கோம். அதனால இப்ப தாக்கப்பட்ட எண்ணிக்கை அப்படிங்கிறது இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்து 166 உயர்ந்துள்ளது. அதே நேரத்துல செங்கடல்ல வந்து அமெரிக்கா பிரிட்டானியா இஸ்ரேலுடைய கப்பல் எல்லாம் குறைஞ்சிருச்சு. அதே மாதிரி மாறு வேடம் போட்டு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, பெயரையும் அடையாளத்தெல்லாம் மாத்திட்டு கப்பல் வந்துட்டு இருந்துச்சு. அதையும் நாங்க முடிஞ்ச அளவு கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறதுனால அதுவும் ரொம்பவே வந்து குறைக்கப்பட்டிருக்கு. அதே சமயத்துல இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, சவுதி அரேபியா அமெரிக்காவுடைய அழுத்தத்துக்காக எங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க. அப்படி நீங்க அவங்களுடைய அழுத்தத்துக்காக எங்களுக்கு தொந்தரவு கொடுத்தா நாங்க திருப்பி உங்களை அடிப்போம். அமெரிக்காவோட உங்களுக்கு தான் சேதம் அதிகமாகும். ஏன்னா அமெரிக்கா கூட எங்களை விட்டு ரொம்ப தூரத்துல இருக்காங்க. அவங்களுடைய போர்க்கப்பலுக்கு தான் நாங்க தாக்குதல் செய்துட்டு இருக்கோம். ஆனா நீங்க எங்களுக்கு பக்கத்தால் இருக்கக்கூடிய நாடாக இருக்கிறீங்க. அதனால நேரடியாக நாங்க என்ன பண்ண முடியும், முக்கியமான தளங்களுக்கு குறிவைத்தே தாக்க முடியும். அதனால சவுதி அரேபியா பேரிழப்பை சந்திக்கும். அமெரிக்காவுடைய பேச்சை நீங்க கேட்காதீங்க. அவங்க பேச்சை கேட்டு எங்களுக்கு நீங்க இனிமேல் கஷ்டத்தை கொடுக்க கூடாது. அதுக்கப்புறம் எங்களுடைய விளைவுகளை நீங்க பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலயும் முக்கியமாக ஏமனுடைய மத்திய வங்கியும் விமான நிலையத்தையும் மூடுறதுக்கான சூழ்ச்சியை தான் இப்ப வந்து சவுதி அறிஞ்சிட்டு இருக்கு. அதை தான் வந்து அமெரிக்கா அவர்களுக்கு வந்து கட்டளையிட்டு இருக்காங்க. அந்த மத்திய வங்கியையும் விமான நிலையத்தையும் நீங்க என்ன பண்ணுங்க, மூடிருங்க, இடம் மாத்துங்க. அப்படி மாத்தினா அவர்களுடைய பொருளாதாரம் பெரும் அளவுல வந்து பாதிக்கப்படும். அதுக்கப்புறம் அவர்களால இந்த மாதிரியான தாக்குதல் எல்லாம் செய்ய முடியாது. ஆயுதங்களை எல்லாம் வந்து விமானத்தின் மூலமாக வந்து கடத்த முடியாது அப்படிங்கறதெல்லாம் வந்து அமெரிக்கா கொடுத்த ஐடியாவா இருக்கு. இதை நீங்க செஞ்சா நீங்க கண்டிப்பா எங்கள்கிட்ட மாட்டுவீங்க, உங்களுக்கு தான் வந்து அவங்கள விட இழப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வார்ன் பண்ணியிருக்காங்க. அடுத்து இஸ்புல்லாவை பத்தி பார்க்கும்போது, ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய மின்சார சபையெல்லாம் இருக்காங்களே, அவங்க எல்லாம் வந்து இஸ்புல்லாவை தாக்கறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னு பார்த்தா, இஸ்புல்லா தொடர்ந்து வந்து மின்சார உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த நிலையங்களை எல்லாம் குறி வச்சு தாக்கிட்டு இருக்கிறதுனால அவர்களும் வந்து இஸ்புல்லாவை எதிர்க்க வேண்டிய நிலைமை வந்திருக்கு. அதனால இப்ப 5 நாள் போட்டு ஒரு ட்ரைனிங் செஷன் போடுறாங்க. எப்படி வந்து மின்சார உற்பத்தியை வந்து அவங்க தாக்கும்போது நம்ம தடுக்கணும், அப்ப நம்ம என்ன மாதிரிலாம் செய்யணும்னு சொல்லிட்டு இப்ப பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இன்னும் அந்த 5 நாள் வந்து வரவில்லை. இன்னும் ஒரு சில நாட்கள்ல அவங்க தொடங்க போறாங்க. ஆனா அப்படி அவங்க தொடங்கக்கூடிய நேரத்துல கூட அந்த மின்சார உற்பத்தி செய்யக்கூடிய அந்த இடத்தையும் அங்க ட்ரைனிங் நடக்கக்கூடிய இடத்தையும் குறி வச்சு இஸ்புல்லா தாக்குவாங்கன்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள்லாம் வந்து கருத்து கணிப்பு கொடுத்திருக்காங்க. நேற்றைய தினம் கூட அந்த இடத்துல வந்து தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. இப்ப இவங்க என்ன பிளான் பண்ணி வச்சிருக்காங்கன்னா, இஸ்புல்லா முதல்ல வந்து அவர்களுக்கு போகக்கூடிய அந்த மின்சாரம் அதையெல்லாம் வந்து கட் பண்ணிடணும். எப்படி காசாவில முதல்ல தாக்குதல் பண்ணும்போது என்ன பண்ணாங்க, ஒட்டுமொத்த மின்சாரத்தையும் கட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் இத்தனை நாளாக அங்க கரண்டே கிடையாது, தண்ணியே கிடைக்காது.
அப்படி என்ன பண்ணாங்கன்னா கட் பண்ணி வச்சாங்க. அதனால நம்ம வந்து மின்சாரத்தை வந்து தடை செய்துட்டோம்னா அதை ரெடி பண்ண முடியாத நிலைமை கொண்டு வந்துட்டோம்னாவே அங்கே மக்கள் வாழ முடியாது, அவர்களால் வந்து போரை வந்து தொடர்ந்து செய்கிறதுக்கு பெரும் சிக்கல்கள் ஏற்படும்னு சொல்லி அதை தான் வந்து இப்போ ஹிஸ்புல்லா பிளான் போட்டு வச்சுருக்காங்க. மேப்பெல்லாம் எடுத்து விட்டாங்க, ரெண்டு வீடியோ வெளியிட்டாங்க, அதில் வந்து எந்தெந்த இடத்துல இதெல்லாம் இருக்குது, அதுக்கு முக்கியமான நிலையங்கள்லாம் என்னன்னு சொல்லிட்டு விட்டுருந்தாங்க. இதுக்கு முன்னாடி தாக்குனப்போ கூட 3 மணி நேரம் அது செயலிழந்துருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, 3 மணி நேரம் கழிச்சு தான் மறுபடியும் வந்து அதை ரிப்பேர் பண்ணி அதை வந்து வடக்கு இஸ்ரேலில் கரண்ட் கொடுக்க முடிஞ்சு. அதனால அவங்க வந்து திரும்ப திரும்ப மின்சார உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த நிலையத்தையே வந்து குறி வைக்கிறாங்கிறதுனால அதுக்குன்னு சிறப்பு பயிற்சிகள் இப்போது வடக்கு இஸ்ரேலில் எடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு செய்த தாக்குதல் எல்லாம் பார்த்தா மலிக்கியா பகுதியில் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப மையத்தை வந்து குறி வச்சு தாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அதே போல மெட்டுலா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய உளவு மையத்தை குறி வச்சு தாக்கியிருக்காங்க. அப்ப தொழில்நுட்பம், உளவு மையம், மின்சார மையம்னு சொல்லி அதையெல்லாம் குறி வச்சு இப்போது வந்து ஹிஸ்புல்லா தாக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா போர் வந்துடும் அப்படிங்கிறது வந்து உறுதியாக்கப்பட்டுட்டு தான் இருக்கு. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு மினிஸ்டரே அதை அறிவிச்சுட்டு தான் இருக்காங்க. இஸ்ரேலில் வந்து கண்டிப்பா வந்து முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. இஸ்ரேலில் வந்து நெத்தன்யாகு சொல்றது வந்து லெபனான் மேல கண்டிப்பா போர் தொடுப்போம், போர் தொடுக்காம இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு உறுதியாக அறிவிச்சுட்டு இருக்காங்க. காசால நிறுத்தினாலும் நிறுத்துவோம், ஆனா லெபனான்ல நாங்க கண்டிப்பா அடிக்க போறோம்னு சொன்னதுக்குதான் அசன் நஸ்ருல்லா அவர்கள், நீங்க தாக்குதல தொடங்கினா நிச்சயமாக எங்கள்கிட்ட இருந்து பதிலடி வரும், நாங்க காசால நின்றுச்சுன்னா இங்கிருந்து உங்க மேல தாக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய அபிப்பிராயம் கிடையாது, ஆனா நீங்க காசால நிறுத்திட்டாலும் கூட எங்க மேல தாக்குதல் செய்யணும்னு ஆசைப்பட்டா நாங்களும் பொறுத்து கொண்டு இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அவர்களும் வந்து பதிலுக்கு தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால எப்ப வேணா போர் வரும்னு அவங்களுக்கு தெரியும், காசாவில் நிறுத்திட்டு தற்காலிகமாக நம்ம லெபனானில் தொடங்கலாம் அப்படிங்கக்கூடிய ஐடியாவில் தான் பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டுருக்குது. இருந்தாலும் வந்து நெத்தன்யாகுவை பொறுத்தளவுக்கு ரெண்டு பக்கமுமே செய்யணுங்கிறது தான் தாக்குதலை அவர்களுக்கு வந்து விருப்பமாக இருக்குது. அதுக்கு முன்னாடியே நாம் வந்து இந்த மாதிரியான தளங்களையெல்லாம் குறி வச்சு நம்ம அழிக்கிறதா நல்லதுன்னு சொல்லிட்டு ஹிஸ்புல்லா குறி வச்சு வடக்கு பிரதேசம் முழுவதுமே வந்து தொழில்நுட்பத்துக்கெல்லாம் பெரும் கோளாறு கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்து போர் நிறுத்தத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்களே, அது என்னாச்சுன்னு பார்க்கும்போது போர் நிறுத்தத்தை பத்தி போய் கத்தாரில் பேசினாங்க. பேசிட்டு என்ன பண்ணாங்க, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அந்த மொசாடுடைய உளவு பிரியுடைய முக்கியமான ஆட்கள்லாம் நாங்கள் போய் நெத்தன்யாட்ட சொல்லிட்டு நாங்கள் கலந்து பேசி இதுக்கான முடிவு கொடுக்குறோம் அப்படின்ட்டாங்க. ஹமாஸ் வந்து ஒரு சில விஷயத்துக்கு வந்து ஒத்து போயிருந்தாங்கன்னு நம்ம சொன்னோம், முதல் கட்டத்திலேயே நிரந்தர நிறுத்தம் வேண்டாம், 2-3 கட்டத்தில் அதை பற்றி பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க முதல் கட்டத்தில் வந்து நிரந்தர நிறுத்தம் வேண்டாம், ஆனால் வந்து பிணைக்கெடிகள் வந்து பரிமாற்றுவதை பற்றி பேசிக்கலாம்லாம் வந்து அவங்க பேசியிருந்தாங்க. இதை தான் வந்து இவங்க முடிவு சொல்லுவாங்கன்னு பார்க்கும்போது இப்போ வந்து நெத்தன்யாகு என்ன அறிவிச்சிருக்காருன்னா, நாங்கள் வந்து முதல் கட்டத்தில் தற்காலிகமாக போரை நிறுத்தி பிணைக்கெடி மீட்டுக்கொள்ள முயற்சி பண்ணலாம், நாங்கள் வந்து அங்கே படிப்படியாக வெற்றி அடைந்து கொண்டிருக்கிறோம், காசால இன்னும் ஒரு சில நாட்களில் நாங்கள் முழுமையான வெற்றியை அடைந்து விடுவோம், அதனால எங்களுக்கு போரை நிறுத்துறதுல எந்த ஒரு விருப்பமும் இல்லை, போரை நாங்கள் தொடர்ந்து தான் செய்கிறோம். இன்னும் வந்து பார்க்க போனால் இந்த பேச்சுவார்த்தை எனக்கு பிடிச்சிருக்கு, ஏன்னா வந்து இது பிணைக்கெதிரை மீட்கிறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தையாக இருக்குது, அதனால முதல் கட்டத்தில் தற்காலிகமாக போரை நிறுத்திட்டு நிறைய பிணைக்கெதிரிகளை நாங்கள் மீட்டெடுக்க போகிறோம் அங்கேருந்து, அது எங்களுக்கு இலகுவாக இருக்கும், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா நாங்கள் போரை தொடங்க போகிறோம்னு சொல்லிட்டு நெத்தன்யாகு அறிவிச்சிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம், இவங்களுக்கு வந்து நிரந்தர நிறுத்தம் அப்படிங்கக்கூடிய ஐடியாவே இல்லை, தற்காலிகமாக நிறுத்தி முதல் கட்டத்தில் பிணைக்கெதிரிகளை மட்டும் வாங்கிட்டு போரை தொடங்கலான் இருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தா ஹமாஸ் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க. வெறும் முதல் 6 வாரம் பிணைக்கெதிரிகளை மட்டும் கொடுக்கறனால வந்து இவர்களுக்கு தான் நஷ்டம் அதிகமாக போயிடும். இதுதான் வந்து அங்க இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எத்தனையாக போரை நிறுத்தணும் அப்படிங்கக்கூடிய ஐடியாவுக்கு வர்றதே கிடையாது, எதிரில் இருக்கக்கூடியவர்களை வந்து தூண்டி விடுற மாதிரி தான் வந்து பேசி கொண்டிருக்காரு. ஆய்வாளர்கள் முக்கியமாக ஒரு விஷயத்த சொல்றாங்க, இப்படி எத்தனையாக வந்து எதுக்குமே ஒத்து வராம பண்ணிட்டே இருந்தா இந்த போரானது தொடர்ந்து கொண்டே இருக்கும், அப்ப என்ன ஆகும்னு பார்த்தா இதே தலைமையில எத்தனையாகுடைய தலைமையிலேயே இருந்து அந்த போர் தொடரப்பட்டா எப்படி வந்து உக்ரைன்லையும் ரஷ்யாலையும் வருஷக்கணக்காக நடக்குதோ அந்த மாதிரி வந்து தொடரப்பட்டா 2026 என்ன ஆயிரும்னா இஸ்ரேல் அப்படிங்கக்கூடிய ஒன்று இல்லாமல் போயிடும், அப்படி ஒரு நிலைமைக்கு நெத்தனியாக காரணமாக ஆகுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அதுவரையும் போர் தொடர்ந்து நடந்தா வரக்கூடிய விளைவுகளாக சொல்றாங்க. அதனால இப்ப வந்து நாங்க நெத்தனியாட்ட சொல்லிட்டு பதில உங்களுக்கு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு போனாங்களே அந்த மொசாட் உளவு பிரிவு தலைவர்கள் அவங்க எல்லாம் ஷாக்ல இருக்காங்க, என்ன இருந்தாலும் இப்படி சொல்லிட்டு இருக்காரு, கண்டிப்பா இதை போய் சொன்னா அவங்க போற நிறுத்தவே மாட்டாங்க, இவங்களுக்கு வந்து பிணைக்கெதியை பத்தியே யோசிக்காம இப்படி ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் விரக்தியில இருக்கிறாங்க, பதிலவே சொல்லல. நெத்தனியாக தான் வந்து ஊடகத்துக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்களோ தவிர அதை பத்தி பேசினவங்க யாருமே பதில் சொல்லாம பேயடைஞ்சுதான் இருந்துட்டு இருக்காங்க. அவங்களாம் நினைச்சாங்க இந்த போரை நிறுத்திடுவாரு நெத்தனியாகவும் இந்த கட்டத்திலேயாவது நினைச்சிட்டு இருக்காங்க, அவர்களுக்கு உண்மை தெரியும் எந்த அளவுக்கு வந்து அங்க ராணுவம் செத்துட்டு இருக்குன்ட்டு, ஆனா பார்த்தா நெத்தனியாகவும் அதை எதையுமே புரிஞ்சுக்காம இந்த போரை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறது கண்டிப்பா இஸ்ரேலுக்கு பெரும் பின்னடைவாக போகும், இஸ்ரேலை அழிக்கிறதுக்கு இந்த முட்டாள் நெத்தனியாகவே போதுமானதாக இருக்கு. அதுலயும் வந்து ஹமாஸ் வந்து நெகிழ்வுத்தன்மையை காமிச்சும் கூட இவங்க வந்து போர் நிறுத்தத்துக்கு ஒத்து வராம அவர்களை கோபம் வர மாதிரியான அவர்களை கோபப்படுத்தக்கூடிய விதமாகத்தான் வந்து பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள்லாம் இந்த போர் அப்படிங்கிறது நிறுத்தறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தான் இப்போ வந்து முக்கியமான செய்திகள். நம்ம அடுத்த இன்னும் சில தகவல்களோடு அடுத்த காணொலியில் சந்திப்போம்.